வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இப்போ நம்ம குரு பயிற்சியை வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சி வருது. குரு பார்த்திங்க அப்படின்னா துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்கிறார். அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த குரு பயிற்சி பலனானது வெவ்வேறு விதமாக கொடுக்க போகுது. இந்த குரு பயிற்சியால் இந்த 2018லேருந்து 2019ஆம் வருஷம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நாம் இனிமேல் வரிசையாக பார்ப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் மேஷ ராசிக்குரிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இப்போ மேஷ ராசிக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 7வது இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் குரு பகவான். இப்போ அவர் வந்து 8வது இடமான அவங்களுக்கு விருச்சிக ராசிக்கு போகிறார். இது வந்து ஒரு நல்ல இடமா அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் நம்ம இதை கருதணும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ராசிக்கு 8ஆம் இடங்கிறது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடியது தான். அது இல்லாமல் குரு வந்து மேஷ ராசிக்கு 2, 4, 12 அப்படிங்கிற இடங்களை பார்க்கின்றார். அப்போ இந்த 1 வருட காலங்கள் பார்த்திங்க அப்படின்னா குரு மகிழ்ச்சி சம்பந்தமாகவோ இருக்க போகிறாரா, இல்லை பொருளாதார ரீதியாக வேலை தொழில் ரீதியாக இவர்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறாரா என்றால் மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இந்த 2, 4, 12 இந்த மாதிரியான பாவங்கள் பணம் தொழில் இந்த மாதிரியான விஷயங்களை சார்ந்து ஒன்றுடன் ஒன்று சார்ந்த அதாவது புறம் சார்ந்த விஷயங்களை சார்ந்து இருக்கிறதுனால மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் சற்று குறைவாகத்தான் இவர்களுக்கு இருக்கும். அதாவது தொழிலில் காட்டுகின்ற ஈடுபாடு குடும்பத்தில் தன்னுடைய சந்தோஷத்தில் காட்ட முடியாத ஒரு சூழலானது இவர்களுக்கு உருவாகலாம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ரைட், இப்போ வந்து பொதுவான விஷயங்களை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து இவங்களுக்கு தெய்வ பலம் எப்படி இருக்குது அப்படின்னா முக்கியமாக நம்ம பார்க்கணும். நம்மளுடைய குலதெய்வ பலமானது நன்றாக இருந்தால்தான் நம்மளோட வண்டி ஓடும். அது கம்மியாயிடுச்சு அப்படின்னா சற்று சிரமமான ஒரு விஷயந்தான். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த 8ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு பகவானால் குலதெய்வ பலமானது சற்று குறைவாகத்தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெய்வ நிந்தனை செய்யக்கூடிய சூழல்கள் எல்லாம் வரும். நம்ம அந்த இடத்துல எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு, மாமனாருடன் கருத்து வேறுபாடு, உங்களுடைய மேனேஜர் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்க மேனேஜருடன் கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷத்தில் 1-2 தடவையாவது குலதெய்வ வழிபாடை செஞ்சுக்குங்க, அதுதான் நல்லது. இந்த தெய்வ பலத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக நிறைய கோவில்களுக்கும் போகும். அதில் குறிப்பாக வந்து நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது சிறப்பு. அடுத்ததான் நம்ம தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த குரு பயிற்சியினால் மேஷ ராசிக்காரர்கள் முக்கியமாக கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கூட்டு தொழில் செய்கிறதுல பிரச்சனைகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களை காட்டிலும் உங்களுடைய பார்ட்னர் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய கை ஓங்கி இருக்கும். அவர் தான் வந்து அதாவது பணம் வர வேண்டியதாக இருக்கட்டும், எந்த விதமான புகழோ செல்வோ எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் அவரோட கை அவர் சொல்லி தான் நீங்கள் கேட்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிற மாதிரியான சூழல்கள் வரலாம். சரி, மேஷ ராசிக்காரர்கள் புதுசாக தொழிலை ஆரம்பிக்கிறவர்களாக இருந்தால் அதுவும் குறிப்பாக கூட்டு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க பெரிய பெரிய முதலீடுகளை நோக்கி போகிற மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம், இந்த 1 வருட காலங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா பண முடக்கமானது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மேலும் உங்களோட வேலையை உங்களால் பார்த்துக்க முடியாது. அதனால் அடுத்தவங்க வேலையை உங்கள் மேலே எடுத்து போட்டுப்பீங்க, போட்டுக்கிட்டு சிரமப்படுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்துங்க. அது இல்லாமல் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக நீங்கள் செய்கிற வேலையே பிரச்சனை வரும், அடுத்தவங்க வேலையை இழுத்து போகிறதுனால கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதனால் அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் மேலே பழியை போட்டுட்டு தப்பிச்சுப்பாங்க. நீங்களாக வழியை போய் உதவின்னு செஞ்சாலும் அந்த உதவியில் பிரச்சனை வரும், வந்ததுன்னா அடுத்தவங்க உங்கள் வேலையை ஓட்டிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க.
சரி, இடமாற்றம் சிறப்பு தருமானா பெருசாக சிறப்பினை தராது. அதே மாதிரி முக்கியமான விஷயம், ஆஃபீஸில் உங்கள் உயர் அதிகாரிகளை பற்றி எதுவும் பேசாதீங்க. பேசுனா கரெக்டாக உங்களை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. உங்களால் கண்ணா பின்னான்னு எல்லோரும் பேசிகிட்ருப்பாங்க, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை தான் நாங்கள் பெரும் பிரச்சனையை கிளப்போம். சரி, முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் கோவில்களுக்கெல்லாம் செல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும். சரி, அடுத்தது வந்து பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, திடீர்னு பண வரவு இருக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்துலாம் பண வரவு வரும். இடம் வீடு இந்த மாதிரி வாங்குகிற யோகம் உண்டு. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பணம் முடங்காத அளவிற்கு ஒருத்தட்டேருந்து நம்ம வந்து வாங்கணும். இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோன்னு வச்சுங்களேன், உடனே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு எதையும் விசாரிக்காமல் போய் மாட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் 8 மாதம் இழுத்தடிச்சிடும். சரிங்களா? அதனால் வந்து சரியான நபரா இவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்டருந்து வாங்கிறது நல்லது. அடுத்தது திருமண வாழ்க்கை, மேசராசிக்காரர்களுக்கான திருமண வாழ்க்கை. முக்கியமாக இயற்கையாக சொல்கிறது தான், ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போய்க்கிங்க அப்படின்னு. ஆனால் இப்போ கண்டிப்பாக ஆண் பெண் இருவரில் யாரோ ஒருத்தர் மேசராசியாக இருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இப்போ ஆண் மேசராசியாக இருந்தால் பெண் வரவு செலவு பார்க்கறது நல்லது, பெண் மேசராசியாக இருந்தால் ஆண் வரவு செலவு பார்க்கறது நல்லது. ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் ஆப்போசிட் பேர் தான் ஜெயிக்க முடியும். அதனால் அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், எல்லாத்தையும் தூக்கி உங்கள் தலைமையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தலைவலிக்க தான் செய்யும், கண்டிப்பாக. சரிங்களா? வைத்தியம் பார்க்குற அளவுக்கு தலைவலிக்கும். அதனால் முடிந்தவரை பணத்தை ஹேண்டில் பண்ணுறது வீட்டில் யார் மேசராசியோட பேர் யாரோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்கள பார்க்க சொல்லிவிடுங்க, அதுதான் சிறப்பு. அடுத்தது ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். வெளியிலலாம் இடத்துக்கு போனீங்கன்னா உணவு சாப்பிட்றப்போ ரொம்ப கவனமாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போயிடுங்க. இல்லை பெரிய ஹோட்டலில் நல்ல இடங்கள்ல சாப்பிடுங்க, ரோட்டு கடையிலலாம் சாப்பிடாதீங்க. ஏன்னா உணவு வந்து அலர்ஜி ஆகிடும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இந்த பீரியடில் வெயிட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஏன்னா செரிமான கோளாறுகள் இந்த குரு கொடுப்பார், அதனால் வெயிட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் வந்து வெயிட்டு போடுறதுனால சாப்பிட மாட்டேன் அப்படின்னா, இந்த உணவை வந்து நீங்கள் அதிக கண்ட இடத்துல சாப்பிட்டாலோ இல்லை உணவை சரியான வேளையில் எடுத்துக்காமல் இருந்தாலோ எல்லாமே பிரச்சனையாகவே தான் உங்கள் உடம்புக்கு இந்த ஒரு வருட காலம் கொண்டு வரும். அதனால் உணவு சார்ந்த வகையில் அளவாக சாப்பிடுங்க, நல்ல பொருளாக சாப்பிடுங்க, ரைட்டுங்களா? அடுத்தது, சரி மேசராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுக்கக்கூடாது, போனால் வராது, பணம் லாக் ஆகிடும். முதலீடு சம்மந்தப்பட்ட வகையில் பணம் கட்டுறதுக்கு 1க்கு 100 தடவை யோசிங்க. உங்களுடைய பார்ட்னர், லைஃப் பார்ட்னரை கேட்டுட்டு, இல்லை கல்யாணம் ஆகாத நபர்களாக இருந்தால் யார் மேசராசி இல்லையோ அவங்களெல்லாம் வீட்டில் இருக்க அப்பா அந்த மாதிரி நாலேஜபிள் பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டுட்டு இதில் ஈடுபாடு செய்யுங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடாது, ரொம்ப பொறுமையாக இருக்கணும், விட்டு கொடுத்து செல்லணும். இதுதாங்க தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள். யார் நம்பி மனம் கொடுக்காதீங்க. முதலீடு பண்ணுறப்ப, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப கவனமாக பண்ணுங்கள். கூட்டு தொழில் செய்யாதீங்க, பொறுமையாக இருங்க, விட்டு கொடுத்து போயிடுங்க, ரைட்? இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், மேசராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, குலதெய்வ கோவிலுக்கு போகணும், அங்கே போய் ஒரு அன்னதானத்தை பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் வந்து போகிற கோயில்களில், வேறு இதர கோயில்களில் வெளியே உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அன்னதானத்தை செய்யுங்க. நீங்களாம் தேடி போய் கொடுக்காதீங்க, வெளியில் எங்கேயா சுற்றிட்டு இருக்கவங்கள்ட்ட, அந்த கோவிலுக்கு வெளியே இருப்பாங்க, வெளியே உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. மொத்தத்தில் ஏதாவது ஒரு பொருளை விற்பதற்கான சூழல்கள் வந்தால் கண்ணை மூடிட்டு விற்றுருங்க, அதுவும் உங்களுக்கு பரிகாரமாக போய்விடும், ரைட்டுங்களா? சரி, இப்போ மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நான் சொன்னது எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் பாதகமாகவும் இருப்பதாகவே இருக்கும். ஏன்னா 8ல் குரு இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் பிரச்சனை. இருந்தாலும் அவருடைய பார்வையானது 2ஆம் பாவத்தை நோக்கி இருக்கிறதுனால் பணவரவு இருக்கும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் அவங்க புத்திசாலித்தனமும் இருக்குது. ஏன்னா 12ஆம் பாவத்தையும் அவர் பார்க்குறார், வரும் செல்லும், பணம் சென்றுவிடும் அல்லது எங்கேயாவது போய் மாட்டிக்கும். 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால எங்கேயாவது போய் லாக் ஆகிரும். அதனால் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. 4ஆம் பாவமும் பார்வை இருக்கிறதுனால ஏதாவது இடம், சொத்து, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக செகண்ட்ஸில் வாங்கி மறுபடியும் லாக் ஆகாதீங்க, சரிங்களா? செகண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நேர்மையாக கரெக்டாக
பண்ணுங்கள். கண்டிப்பாக குலதெய்வ அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வெற்றி கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு நாம் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.